வணக்கம் நண்பர்களே, நான் ஓர் ஐஏஎஸ் அகாடமி மூலமாக உங்கள் அனைவருக்கும் எங்களது அன்பான வணக்கங்களும் வாழ்த்துக்களும். யூபிஎஸ்சிக்கான தமிழ் படிக்கிற முறை குறித்த அல்லது முன்பே படித்தறிந்திருக்கிற உங்களுக்கான விடைகளை மெருகேற்றுவதற்கான வழிமுறைகளை குறித்து நாம் பகிர்ந்து கொண்டு வருகிறோம். அந்த அடிப்படையில் தமிழ் இரண்டாம் தாளிலே உள்ள அறமும் அரசியலும் என்கிற நூலை குறித்து இப்பொழுது நாம் பார்க்க இருக்கிறோம். அறமும் அரசியலும் என்ற இந்த நூல் மு வரதராசனார் அவர்களால் எழுதப்பட்டதாகும். மு வரதராசனார் மிகச்சிறந்த தமிழ் அறிஞர் என்பதும் மிகச்சிறந்த மொழியியல் புலமை கொண்டவர் என்பதும் நமக்கு தெரியும். அவர் எழுதியிருக்கிற கள்ளோ காவியமோ கரித்துண்டு போன்ற நூல்களிலிருந்து பல்வேறு நூல்கள் தமிழக அளவிலேயும் இந்திய அளவிலேயும் பரிசு பெற்றவை என்பதும் அவருடைய நூல்கள் பல்வேறு மொழிகளிலே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றன என்பதும் நாம் அறிந்தது. அறமும் அரசியலும் என்ற இந்த நூல் ஐந்து உட்தலைப்புகளை அடக்கியதாக இருக்கிறது. அவை என்ன என்பதை நாம் இங்கே உங்களுக்கு எழுதியிருக்கிறோம். குறுகிய நோக்கம், அறம் வாழுமா, அறத்தின் ஆட்சி, கட்சி அரசியல், உரிமை பஞ்சம் என்கிற ஐந்து தலைப்புகளிலே கிட்டத்தட்ட ஒரு 100 பக்கம் மட்டுமே உள்ள ஒரு மிகச்சிறிய நூல் இது. ஆனால் இந்த நூலுக்கு வெளியிலே இருந்து இந்த நூலை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இந்த நூல் எப்பொழுது எழுதப்பட்டது அல்லது முதல் பதிப்பு வந்தது என்று நாம் பார்க்கிற போது 1979 ஆண்டிலே வந்திருக்கிறது. கருப்பு மலர்களை படிக்கிற போது 1971 என்று படித்தோம் அல்லவா, அதற்கு 8 ஆண்டுகள் 1979 வந்திருக்கிற நூல். இந்த நூல் எதை பற்றி பேசுகிறது என்பது கொஞ்சம் இலக்கிய அறிஞர்களுக்கும் நம்மை போன்ற அரசியல் ஆர்வலர்களுக்கும் கொஞ்சம் வியப்பை கூட தரக்கூடிய நூல் என்று சொல்லலாம். தொடக்க நிலையில் இருந்து மனிதர்கள் எப்படி தன்னலத்தோடு உருவாக்கப்பட்டார்கள், உருவாக வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டார்கள் என்பதில் இருந்து தொடங்கி இன்றைக்கு இருக்கிற அரசியல் கட்சிகளுடைய நிலைவுகள், அதனுடைய கட்சி தலைவர்கள் எல்லாம் எப்படி இருக்கிறார்கள் என்கிற விமர்சனங்களை வைத்து நிறைவாக நாம் உள்ளாட்சி பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கிற போதுதான் முழுமையாக பொதுமக்களுக்கு உரிமை கிடைத்ததாக அமையும் என்கிற தீர்வை மூவா அவர்கள் சொல்லி செல்கிறார். கிட்டத்தட்ட 1990களுக்கு பிறகுதான் முன்னாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்களால் பஞ்சாயத்து ராஜ் சட்டம் இயற்றப்பட்டது என்பதை கருத்தில் கொண்டு ஒப்பிட்டு பார்க்கிற போது பஞ்சாயத்து ராஜ் சட்டங்களுக்கான முன்வரைவு நூலாக இம்மாதிரியான நூல்களை கருத முடியும். தமிழில் அந்த வகையில் இது சிறப்பு வாய்ந்த நூலாகும். இதில் இருக்கிற 5 தலைப்புகளிலே இருக்கிற செய்திகளை இப்பொழுது நான் உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்கிறேன். குறுகிய நோக்கம், எப்படி குறுகிய நோக்கமாக இருக்கிறது என்பதை ஒரு திரைப்படத்தை போன்ற காட்சியோடு மூவா அவர்கள் விவரிக்கிறார். ஒரு வீட்டுக்குள்ளே போய் பார்க்கிறோம், அந்த வீட்டினுடைய கதவுகள் திறந்திருக்கின்றன. உள்ளே திறந்துட்டு போய் பார்த்தாக்கா உள்ளே உணவுப் பொருட்கள்லாம் சிதறி கிடக்கின்றன, மருந்து பொருட்கள்லாம் வெளியிலே கிடக்கிறது. ஆனால் அழிவு கருவியாக இருக்கிற துப்பாக்கிகளும் குண்டுகளும் பெட்டியிலே வைத்து பூட்டப்பட்டிருக்கின்றன. மனிதனுக்கு உணவுக்கு இருக்கக்கூடிய பொருட்களை கணக்கிட்டு பார்த்தால் 2 நாட்களுக்கு 2 மனிதர்களுக்கு தான் பொதுவான அளவுக்கு உணவு இருக்கிறதாம். ஆனால் அவங்க வைத்திருக்கிற அழிவு கருவிகளை வைத்து பார்த்தால் பல நூற்றுக்கணக்கான ஊர்களையே அழித்து விட முடியும் என்கிற காட்சியோடு மூவா அவர்கள் இதை தொடங்குகிறார். எப்படி குறுகிய நோக்கத்திற்குரியவராக நாம் மாறி போய்விட்டோம் என்று சொன்னால், தொடக்க நிலையிலே நமக்கு தேவை உணவும் மருந்தும் என்று இருந்த நிலை மாதிரி இன்றைக்கு நமது எதிரிகளை அழிப்பதற்கான அழிவு கருவிகளை எவ்வளவு சேகரித்து வைக்க முடியும் என்ற எண்ணம் நமக்கு வந்துவிட்டது. அங்கிருந்து மூவா தொடங்குகிறார். இதற்கு காட்சிப்படுத்துவதற்காக கிட்டத்தட்ட ராகுல சங்கரத்தியாயன் அவர்கள் வால்காவிலிருந்து கங்கை வரை எழுதிய மாதிரி கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் மனிதர்கள் எப்படி இருந்தார்கள் என்ற கற்பனை காட்சியிலிருந்து இது சுயநலம் எப்படி வந்தது என்று விவரிக்கிறார். முதன் முதலில் மனிதன் காடுகளிலே வேட்டையாடி வாழ்ந்து கொண்டிருந்த போது அவனுக்கு தன்னலம் இல்லை. ஆனால் பின்னாட்களில் அந்த உணவுப் பொருட்களை அவன் என்ன செய்ய ஆரம்பித்தான் என்றால் மழைகளுக்காக கூடாரம் அமைத்து தங்க ஆரம்பித்தான். கொஞ்ச நாட்கள் கழித்து அதில் இருந்த உணவுப் பொருட்களை இந்த கூடாரத்துக்கு கீழ் பாதுகாக்க ஆரம்பித்தான். மழைக்காலத்தில் என்னால் வெளியில் போக முடியல, அதனால் மழைக்காலத்துக்கு இந்த உணவுப் பொருள் இருக்கட்டும் என்று நினைத்தான். முதல்ல கூரை மட்டும்தான் போட்டிருந்தான் வீட்டுக்கு. ஆனால் அங்கே புழுக்களும் பூச்சிகளும் விலங்குகளும் அந்த உணவுப் பொருட்களை எடுத்து சென்றதால் அந்த வீட்டுக்கு என்ன பண்ணான்னா சுவர் வைத்தான். 4 பக்கமும் சுவர் வைத்தான். சுவர் வைத்ததுக்கப்புறம் என்ன திக்கல் ஆயிடுச்சுனாக்கா, விலங்குகள் மறுபடியும் அந்த சுவரை முட்டுவதற்கோ அந்த உணவுப் பொருட்களை தின்னவோ தலைப்பட்ட போது ஈட்டி கத்தி போன்ற சிறிய ஆயுதங்களை கண்டுபிடித்தார். இப்படியே நிகழ்ந்து கொண்டிருந்த ஒரு சூழ்நிலையிலே
பக்கத்து ஊரிலே இருந்தவர்கள், உழைக்க மறந்தவர்கள், உழைப்பை விரும்பாதவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், இந்த ஊரிலே இருக்கிற மக்கள் உழைக்கிறார்கள், உணவுப் பொருளை ஒரு இடத்திலே சேமித்து வைக்கிறார்கள், இவர்களை அடித்து பிடுங்கி கொண்டு வரலாம் என்று அவர்கள் இவர்களோடு வந்து சண்டையிடத் தொடங்கினார்கள். விலங்குகளிடத்திலிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக பயன்படுத்தப்பட்ட ஈட்டிகளும் கருவிகளும் கடயங்களும் மனிதர்களுக்கு எதிராக திருப்பி தாக்கப்பட்டன. அந்த இடத்திலே மூவா அவர்கள் நிறுத்தி ஒன்றை சொல்லுகிறார். அப்படி திருடுவதற்காக, உணவுப் பொருளை கவர்ந்து செல்வதற்காக அவர்கள் பக்கத்து தெருவிலே, பக்கத்து ஊர்களிலே இருந்தவர்கள் வந்தபோது, இந்த ஊரிலே இருக்கிறவர்கள் அவர்களை நிறுத்தி, நீங்களும் எங்களோடு தெரிந்து எங்கள் வயல்களிலே உழைத்தீர்களானால் உங்களுக்கு உணவு கிடைக்கும் என்றோ, அல்லது உங்கள் ஊரிலே இருக்கிற பகுதிகளிலே நீங்கள் உணவை உற்பத்தி செய்கிறதுக்கான வழிமுறைகளை சொல்லிக் கொடுத்தோ இருந்தால் இந்த சுயநலம் வளர்ந்திருக்காது என்று மூவா அவர்கள் சொல்லுகிறார். அவர் கோணத்தில் அவர் பார்க்கிறார். ஆனால் இவர்கள் இந்த கேடையும் கத்தியும் வைத்து தங்களது உணவுப் பொருளை காப்பாற்றிக் கொள்ளலாம் என்று நினைத்த போது, உழைப்பே இல்லாமல் உட்கார்ந்திருந்த அவர்கள் இவர்களை விட வலிமையான கருவிகளை தயாரித்தார்கள். அதான் மூவா சொல்லும். அப்போ உணவுப் பொருளை உற்பத்தி செய்ய வேண்டும், கத்தியும் கேடையும் இருந்தது. ஆனால் உணவுப் பொருளை உற்பத்தி செய்யாமல் கவர்ந்து செல்ல வேண்டும், திருடி செல்ல வேண்டும் என்று நினைத்தவன் இதை விட வலிமையான ஆயுதங்களை தயாரிக்க தொடங்கினான். அங்கே இருந்துதான் குறுகிய நோக்கம் வளர்ச்சி அடைந்து வந்ததாக மூவா அவர்கள் சொல்லுகிறார். இவ்வாறாக அவர் சொல்லி செல்லுகிற அந்த செய்திகளிலே நமக்கு மனிதர்கள் எப்படி கட்சிகளாக பிரிந்தார்கள் என்பதை பற்றி ஒரு காட்சி சொல்கிறார். ஒரு ஊரில் குழந்தைகள் ஒரு 10-15 பேர் சேர்ந்து விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்க. குழந்தைகள் விளையாடிட்டு இருந்தால் எவ்வளோ நேரமோ ஒத்துமையாக விளையாடுவாங்க, ஒரு 10 நிமிடம் விளையாடுவாங்க. அப்புறம் அவன் விட்டா இல்லையான்னு சண்டை போட்டு பிரிஞ்சிடுவாங்க. பிரிஞ்சிட்டு அப்படி திரும்பி பார்க்குறாங்க, திண்ணையில் ஒருத்தர் உட்கார்ந்துருக்கிறார். அவர்கிட்ட போய் ஐயா இந்த நியாயம் தர்மம் எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அவர் முதல்ல என்ன சொல்கிறாரு, குழந்தைங்கப்பா ஒத்துமையாக விளையாடுங்கப்பா அப்படின்றார். ஆனால் இதில் 4-5 பேர் கேட்கல, என்னையா இவர் திருப்புரை சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி மறுபடியும் வந்து சொல்கிறாங்க. மறுபடியும் வந்து திண்ணையில் சும்மா தான் உட்காந்துட்டு இருந்தார். அவர் என்ன பண்ணார், அதில் ஒரு 8 பேர் யார் அதிக கூட்டமாக இருந்தாங்களோ அவங்க செஞ்சது தான் ரைட்டுன்ட்டார். இப்போ இந்த 8 பேருக்கும் இந்த திண்ணையில் உட்காந்துருந்தவர் தலைவர் ஆகிட்டார். மீதி 4-5 பேர் பிரிஞ்சு போய் தனியாக விளையாட ஆரம்பித்தால, அப்போ அந்த தெரு வழியாக நடந்து வருகிற வழிப்போக்கன் ஒருத்தவன் பார்த்தான், என்னடா இங்கே ஒரு டீம் விளையாடுது, அங்கே ஒரு டீம் விளையாடுது, இந்த டீம் இந்த திண்ணக்காரன் திண்ணையில் உட்காந்துருக்க பெரியவர்கிட்ட விளையாடிட்டு இருக்கான், தனியாக விளையாடணும் அவங்ககிட்ட போய் பேச்சு கொடுத்தோன்னே அவர்கள் சொன்னார்கள், இதுமாரி நாங்கள் ஒத்துமையாக விளையாடிட்டு இருந்தோம், எங்களுக்குள்ள பிரச்சனை வந்தது, ஆனால் அவர் வந்து அவங்களுக்கு சார்பாக சொன்னதால் நாங்கள் தனியாக விளையாடுறோம். அப்படியா, இந்த 4-5 பேருக்கு நான் தலைவனாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு வழிப்போக்கர் உருவானார். அப்போது மூவா அவர்கள் சொல்லுகிறார், முதல்ல இப்படித்தான் திண்ணையில் உட்கார்ந்து இருந்தவருக்கும் வழிப்போக்கரும் இரண்டு கட்சிகளின் தலைவர்களாகி போனார்கள் அப்படின்னு சொன்னார். திண்ணையில் இருந்தவரும் வழிப்போக்கரும் இரண்டு கட்சிகளுக்கான தலைவர்களாகி போனார். பரவாயில்ல, ரெண்டு பிரிவு மக்களுக்கு ரெண்டு தலைவர்கள் வந்துட்டாங்க, தவறு இல்லை. ஆனால் இந்த ரெண்டு பிரிவு தலைவர்களுக்கும் இடையே வேறுபாடு இருக்கிறது. ஒரு புளிய மரத்தை ஒரு குழந்தை வந்து கன்றாகவோ அல்லது ஏதாவது நடுது அப்படின்னாக்கா கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு காலையில் சாயந்தரம் 4-5 மணிக்கெல்லாம் மறுபடியும் வந்து தோண்டி எடுத்து பார்க்கும், உடனே வளர்ந்துருச்சான்னு பார்க்கும். ஆனால் அப்படி நடந்து விடக்கூடிய செய்தி அல்ல. எப்போ அது வளரும் அதற்காக காத்திருக்க வேண்டும். அப்போ இந்த ரெண்டு கட்சியில் இருந்தவங்க ஒரு கட்சிக்காரங்க என்ன சொன்னாங்கனாக்கா, உடனடியாக பலன்கள். இப்போ நம்ம அரசியலில் பார்க்குறோம், அதை நேரடியாக சொல்லாமல் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு உடனடியாக பலன்கள் கிடைக்கிற செய்திகளை சொல்லிட்டு ஒருத்தவங்க ஓட்டு வாங்கினாங்க. இன்னொருத்தவங்க என்ன பண்ணாங்கன்னா, நீண்ட நாள் நாம் காத்திருக்கணும் அப்படின்ற செய்தியை சொன்னாங்க. ஆனால் மக்கள் அந்த காத்திருப்புக்கு அவர்கள் அணியமாக இல்லாமல் போனார்கள் என்ற செய்தியை மூவா அவர்கள் அந்த செய்தியில் பதிவு பண்ணிட்டு வர்றார். இந்த வழிப்போக்கரும் திண்ணையாளரும் இரண்டு செய்திகளிலே இவ்வாறு இருந்தார்கள் என்ற செய்தியோடு அந்த கட்டுரையை அவர் முடிவு செய்கிறார். அப்படி குறுகிய நோக்கம் உடையவர்களாக, என்னென்ன குறுகிய நோக்கம், தான் மட்டுமே வாழ வேண்டும் என்ற தன்னலமும் குறுகிய நோக்கம், தன்னலம், தான் மட்டுமே வாழ வேண்டும் என்ற தன்னலம், தன்னை சார்ந்தவர்கள், தான் டீம், தன்னுடைய கட்சி அப்படிங்கிற மாதிரியான செய்திகள், நீண்ட நாள் தீர்வுகளுக்கு காத்தில்லாமல் குறுகிய கால விளைவுகள், குறுகிய கால பலன், எனக்கு இன்னைக்கு வேலை செஞ்சப்பா நாளைக்கே பலன் கிடைக்கணும் அப்படிங்கிற குறுகிய கால பலன்கள் எதிர்பார்க்கிறது அப்படின்ற செயல்கள் எல்லாம் நமக்கு என்ன ஆயிடுச்சுன்னா குறுகிய நோக்கங்களாக அமைந்து விட்டதாக மூவா அவர்கள் குறிப்பிடுகிறார். தொடர்ந்து இரண்டாவது கட்டுரை பயணிக்கிறது. அறம் வாழுமா என்ற கேள்வியை மூவா அவர்கள் தொடங்கி, அதிலேயும் நாம் கட்டுரையின் ஊடாக சின்ன சின்ன கதைகளையும் சொல்லி செல்கிறார். ஒரு நோயாளி இருக்கிறான், நோயாளிக்கு உடம்பெல்லாம் வலியாக இருக்கிறது. அவனுக்கு ஒரு மருத்துவர் சொல்லுகிறார், இதுக்கு சின்ன அறுவை சிகிச்சை பண்ணி சரி பண்ணால் பண்ணிடலான்ட்டு.
இன்னொரு மருத்துவர் சொல்கிறார், இதற்கு வலி நீக்கக்கூடிய மயக்க மருந்துகள் இருக்கிறது, அதை போட்டீங்கன்னா போதும் அப்படின்றார். மனிதர்களுக்கு யாரை பிடிக்கிறது? மூவாவினா எழுப்புகிறார். இந்த மயக்க மருந்து தருகிறவனைத்தான் மனிதர்களுக்கு பிடிக்கிறது. ஆப்ரேஷன் செஞ்சு அறுவை சிகிச்சை செஞ்சு அந்த வலியை 6 மாதம் பொறுத்து கொண்டால் நிரந்தர தீர்வுக்காக தயாராக இல்லை. மருந்து கொடுப்பவனை விட மயக்க மருந்து கொடுப்பவனிடமே மனிதர்கள் மயக்கம் கொண்டிருக்கிறார்கள் என்பது மூவாவர்களுடைய செய்தி. இந்த மயக்கம் இப்படியே தான் வச்சிருப்பான் அப்படின்றது கிடையாது. இன்றைக்கு இருக்கிற தமிழக சூழலில் அரும்பு மரத்தில் மூவாவர்கள் எழுதியிருப்பதை சொல்லத்தான் சொல்லுகிறேன், கல் கொடுக்கப்பட்டு மக்கள் மயக்கத்திலே வைக்கப்பட்டிருப்பார்கள் என்று சொல்லுகிறார். இன்னொரு கட்சிக்காரங்க என்ன பண்ணுவார்? அவர் சொல்றாரு, கல்லுலாம் குடிச்சுனா உடம்பு கெட்டு போயிடுமான்னு சொல்லிட்டு நீண்ட நாள் கழித்து நமக்கு உடம்பு கெடுக்கக்கூடிய காஃபி டீ போன்ற போதைப் பொருட்களை நம்மக்கிட்ட தருவாங்க அப்படின்ற செய்தியை மூவாவர்கள் இந்த இடத்திலே நமக்கு சொல்லி செல்கிறார். கிட்டத்தட்ட அதே வார்த்தைகளை அவர் சொல்லுகிறார். ரொம்ப அழகாக அந்த வார்த்தையை அவர் சொல்லி செல்கிறார். கல் குடித்தவர்களிடத்திலிருந்து காஃபி டீ போகலாம் அப்படியே எழுதியிருக்கிறார் பாருங்க. என்னுடைய கையில் இருக்கிற மு வரதராசன் அவர்களுடைய பாரிநிலைய பதிப்பகத்தினுடைய 44வது பக்கத்திலே இருக்கிறது. மயக்க பொருள் விற்கும் கடைக்காரரின் வாணிகத்தை தடுத்துதான் என்ன பயன்? பழங்குடி வகை போகலாம், புது வகை வரலாம். உடனே மயக்கி கெடுப்பது நீங்கலாம், மெல்ல அசைத்து கொடுப்பது புகலாம். கல் நீங்கலாம், காஃபி வரலாம், சாராயம் போகலாம், டீ புகலாம் என்று ஒரு எடுத்துக்காட்டினை அவர் சொல்லி செல்கிறார். அடுத்ததாக 2 செய்திகளை சொல்கிறார். பணவேட்டை என்பதும் அறநாட்டம் என்பது. ஒரு காலகட்டத்திலே அரசியலுக்கு வந்தவர்களிடத்திலே அறநாட்டம் இருந்தது. மக்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்று எண்ணியவர்களாக இருந்தார்கள். மகாத்மா காந்தி, பெருந்தலைவர் காமராசர், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் என்ற அந்த பட்டியல் மிக நீளமானது. ஆனால் இன்றைக்கு வருகிற அரசியலாளர்கள் எதற்கு வருகிறார்கள் என்று மூவா குறிப்பிடுகிறார். பணவேட்டைக்காக வருகிறார். அறத்தை செய்வதற்காக அவர்கள் வருவதே இல்லை, பணவேட்டை ஆடுவதற்காகவே வந்து கொண்டிருக்கிறார்கள். அதில் இன்னும் அழகான எடுத்துக்காட்டுகளுக்கு போகிறார். பணவேட்டை உடையவர்கள் சென்னையிலிருந்து ஒரு கட்சியை தொடங்குகிற போது அவர் தஞ்சாவூரிலோ திருச்சியிலோ திருநெல்வேலியிலோ யாரை தேர்ந்தெடுக்கிறார் என்றால் அங்கே யார் செல்வாக்கு மிகுந்தவராக இருக்கிறாரோ அவரை இவர் கட்சியில் சேர்த்துக் கொள்கிறார். சென்னையில் இருக்கிற தலைவருக்கும் அவருக்கும் பெரிய கொள்கையெல்லாம் ஒன்றும் ஒற்றுப்பாடு கிடையாது. அந்த ஊரில் ஒரு செல்வாக்கு வேட்டை நடத்தக்கூடியவராக அவர் இருக்கிறார் என்றால் அந்த இடத்துல வந்துடுறாங்க என்ற செய்தியை சொல்கிறார். மற்றொரு புரிதலுக்கான ஒரு எடுத்துக்காட்டை இதே தலைப்பில் சொல்லுகிறார். துறவு நெறி என்பதும் பக்தி நெறி என்பதும் வேறானது. இதுக்கிட்ட தமிழ் நெறியில் கூட நாம் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய செய்தி. துறவு நெறி என்பது மக்களை எல்லாம் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களை விட்டு தப்பித்து காட்டுக்கு ஓடிவிடுவது, காசிக்கு சென்று விடுவது. ஆனால் பக்தி நெறி என்பது வளர் பெருந்தகையைப் போல நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு எதை தர முடியும், உணவை தர முடியும்னு வள்ளல் பெருந்தகையை சிந்தித்தார். இன்றைக்கும் உணவு வழங்கப்பட்டு கொண்டிருந்தது வள்ளல். அப்போது இதில் 2 பேரில் யார் தலைவர்களாக வருகிறார்கள் என்றால், துறவு நெறிக்குரியவர்கள் பக்தி நெறிக்குரியவர்கள் என்று பார்க்கிற போது துறவு நெறிக்குரியவர்கள் தலைவர்களாக வந்தால் மக்களை விட்டு விலகி இருப்பார்கள். மக்கள் மீது அன்பு செலுத்துகிற பக்தி நெறிக்குரியவர்கள் தலைவர்களாக வருகிற போது தான் அந்த மக்களுக்கு நல்லதொரு மாற்றம் கிடைக்கும் என்பதை இந்த செய்தியிலே சொல்லி செல்கிறார். இப்பொழுது உலகம் எப்படி இருக்கிறது என்பதை ஒரு 3 செய்திகளிலே மூவாவர்கள் எடுத்துக்காட்டாக சொல்லுகிறார். முதலிலே நாம் மாட்டு வண்டியிலே பயணம் செய்து கொண்டிருந்தோம். மாட்டு வண்டியிலே நாம் பயணம் செய்து கொண்டிருந்த காலகட்டத்திலே ஒரு மாதிரியான வாழ்க்கை இருந்தது. மாட்டு வண்டியாகவும் குதிரை, முதல்ல நடைபாதை இருந்தோம், நடந்து கொண்டிருந்தோம், அடுத்தது மாட்டு வண்டிக்கு வந்தோம், அடுத்து குதிரை வண்டிக்கு வந்தோம், இப்பொழுது தொடர் வண்டிகள் வந்திருக்கின்றன. அப்போது நடந்து நாம் சென்று கொண்டிருந்த போது நாம் ஒரு நடந்து செல்கிறோம், ஒரு சிறிய தவறு செய்கிறோம் பாதையிலே என்று சொன்னால் அதனால் ஏற்படுகிற நன்மை தீமைகள் நம் ஒருவரை தான் பாதிக்கும். ஆனால் மாட்டு வண்டியிலே சென்று கொண்டிருக்கிற போது நம்மை நம்பி 2-3 பேர் பயணம் செய்வார்கள். அப்போது ஏதாவது தவறு நடந்தால் அந்த 2-3 பேருக்கு பாதிப்பு நடக்கும். குதிரை வண்டியிலே 7-8 பேர் உட்கார முடியும், கொஞ்சம் வேகமாக ஓட்ட முடியும், அதனால் இன்னும் விபத்துக்கு வாய்ப்பு அதிகம், விரைந்தும் செல்ல முடியும். ஆனால் தொடர் வண்டியிலே செல்கிற போது ஒரு குறிப்பிட்ட ஓட்டுநர் ஓட்டுகிறார் என்று சொன்னால் அந்த ஓட்டுநர் சரியாக இருந்தால்தான் அந்த தொடர் வண்டியிலே உறங்கி கொண்டிருக்கிற, வேலைகளை செய்து கொண்டிருக்கிற, படித்து கொண்டிருக்கிற இளைஞர்களிலிருந்து குழந்தைகளிலிருந்து பெண்கள் வரையிலே பாதுகாப்பாக சென்று அடைய முடியும். இன்றைக்கு உலகம் அப்படி வந்துவிட்டதால் தலைவன் என்பவன் முதலில் தான் மட்டுமே தலைவனாக இருந்தான்,
அடுத்து தன் குடும்பத்துக்கு மட்டுமே தலைவனாக இருந்த நிலை மாட்டு வண்டி காலமாக இருந்தது. தன்னுடைய ஊருக்கு மட்டுமே தலைவனாக இருந்த நிலை குதிரை வண்டி காலத்தில் இருந்தது. ஆனால் இன்று உலகத்தின் தலைவர்களாக சிலர் உருவாகிறார்கள். அவர்கள் எடுக்கிற நல்ல முடிவுகள் உலக மக்கள் அனைவருக்கும் நன்மையை தருகின்றன. அவர்கள் எடுக்கிற தவறான முடிவுகள் என்பது இன்றைக்கு நமக்கு எல்லாரிடத்திலேயும் தீமையையும் தருகின்றன. இதே போல் வாழ்க்கை எப்படி இருந்தது என்றால், ஒரு காலகட்டத்திலே பறவை வாழ்க்கையிலே மனிதன் இருந்தோம். அன்றன்றைய உணவை பற்றி அப்போ கவலை, அவ்வளோதான். வெளில போவோம், உணவை அருந்துவோம், திரும்பி வருவோம், அவ்வளோதான். அடுத்ததாக பயிரிட்டு வாழுகிற முறையில் இருந்தோம். அதுக்கு அடுத்ததாக வணிகம் பண்டமாற்று முறையில் இருந்தோம். அடுத்ததாக வணிக முறைக்கு நாம் வந்திருக்கிறோம். இன்றைக்கு காசு வணிகத்திற்கு வந்திருக்கிறோம். இந்த மாதிரி நான்கு முறையை சொல்கிறார். ஒரு காலகட்டத்தில் மனிதன் பறவையாக இருந்தான். வெளியில் போயிட்டு தனக்கு என்ன உணவு கிடைக்குதோ பறவை திரும்பி வந்துடும். அந்த மாதிரி தனக்கான உணவுப் பொருட்கள் அந்த வேலைக்கு கிடைச்சா போதும்னு திரும்பி வந்தாங்க சிலர். அது பறவை வாழ்க்கை. அதுக்கு அடுத்த நிலையில் என்ன பண்ணா அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா, பயிரிட்டு அந்த உணவை பாதுகாத்தார்கள், அல்லது பயிரிட்டு அந்த உணவுப் பொருளை சேமித்து வைக்க வேண்டும் நிலை வந்து ரெண்டாவது காலம். மூன்றாவதாக ஒரு பொருளை கொடுத்து இன்னொரு பொருளை பெறுகிற வணிக முறை, பண்டமாற்று முறை. நான்காவதாக இன்று காசு வணிகத்திற்கு வந்த பிறகுதான் மனிதர்களிடத்திலே அற எண்ணம் குறைந்து போய்விட்டது. காசை எப்படி ஈட்டலாம் என்பதை பற்றி மட்டுமே சிந்தித்து கொண்டிருக்கிறார்கள் என்று மூவா அவர்கள் சொல்லுகிறார். அறம், பணம், போர் என்கிற தலைப்பு ஒரு முறை, இதன் வருகிற உட்தலைப்பு ஒரு முறை வினாத்தாளில் எழுப்பப்பட்டிருந்த ஒரு செய்தி. அறம், பணம், போர் என்பது இதனுடைய உட்தலைப்பு. அறம், பணம், போர் என்பதும் கிட்டத்தட்ட நம்ம மேலே படித்த மாதிரி அந்த மாதிரியான செய்தி தான். அதை நான் அப்படியே வாசிக்கிறேன் பாருங்கள். ஏன் இந்த பகுதியை அப்படியே வாசிக்கிறேன்னா, சில நேரங்களில் கேள்விகள் அறமும் அரசியலும் என்ற நூலில் வெளிப்படுகிற மூவாவின் உரைநடை திறனை எழுதுக அப்படின்னு கேட்டான்னா, இதிலிருந்து நேரடியான மேற்கோள்களை நீங்கள் தரணும். எப்படி திருக்குறள் எழுதணுமோ அந்த மாதிரி ஒரு 10 வரியாவது எழுதணும். அதற்கு ரொம்ப பொருத்தமான இடம் இது என்பதால் பக்கம் 65 இருக்கிறது, பாரின் நிலைய பதிப்பில் படிக்கிறேன். பணக்கவலை இன்று எவரையும் விட்டபாடில்லை. யாரோ ஒரு சில ஏழைகளைத்தான் பணக்கவலை வாட்டுகின்றது என்று எண்ணிவிடக்கூடாது. கூலி வேலைக்காரருக்கு அந்தந்த வேலைக்கு வேண்டிய வயிற்று உணவு பற்றிய கவலை இருக்கிறது. தொழிற்சாலைகளில் உள்ள ஏழை தொழிலாளர்களுக்கு அந்தந்த வாரத்து உணவுக்கு வேண்டிய பணத்தை பற்றிய கவலை இருக்கிறது. கற்று பட்டம் பெற்று குமத்தா முதலான வேலைகளில் உள்ள எழுத்து தொழிலாளர்களுக்கு அந்தந்த மாதத்து செலவுக்கு வேண்டிய பணக்கவலை இருக்கிறது. சிறு கடைகளில் வியாபாரம் செய்கின்றவர்களுக்கு அந்தந்த காலத்து செலவு வேண்டிய பணக்கவலை இருக்கிறது. பெரிய கடைகளுடைய வியாபாரிகளுக்கு அந்தந்த ஆண்டுக்கு உரிய வருவாய் பற்றிய மனக்கவலை இருக்கிறது. நிதி நிலையம், பங்கு நிலையம் முதலினை வைத்து நடத்தும் வியாபாரிகளுக்கு பணக்கவலை அடுத்த தலைமுறைக்கு வேண்டுமே என்று இருக்கிறது. பல ஆண்டுகள் கழிந்த பிறகு தம் முதுமையில் தேவையான பொருள் வேண்டும் என்ற பணக்கவலை தம் வயிற்றில் பிறக்கும் மக்களுக்கும் மக்களின் மக்களுக்கும் வேண்டும் என்று இருக்கிறது என்ற செய்தியை மூவா அவர்கள் சொல்கிறார். ஆனால் கடைசியாக அறம் வாழுமா என்ற கேள்விக்கான விடையை அவர் சொல்கிறார். அறம் வாழும் என்று சொல்கிறார். ஏனென்றால் மனிதனுடைய மனதிலே மனிதநேயம் என்கிற செய்தி, அடுத்த உயிர்களை விரும்புகிற அந்த செய்தி இருக்கிற வரையில் அறம் வாழும் என்று முடித்திருக்கிறார். அடுத்ததாக மூன்றாவதாக இருக்கிற அறத்தின் ஆட்சி. அறத்தின் ஆட்சி என்பது எவ்வாறு இருக்கிறது என்று சொன்னால், ஒரு மனிதன் தன்னுடைய உடைகளை வைத்து கொண்டு அவன் மிகப்பெரிய மகிழ்வுந்தில் வருகிறான், மிகப்பெரிய உடை அணிந்திருக்கிறான் என்பதால் மகிழ்ச்சியாக இருக்கிறான் என்று சொல்ல முடியாது. ஒரு ஏழை என்பவன் கிழிந்த உடை அணிந்திருக்கிறான் என்பதாலோ, அவன் மிகவும் வறுமையில் இருக்கிறான் என்பதாலோ மன வருத்தத்தோடு இருக்கிறான் என்று சொல்ல முடியாது. மாடி வீட்டு ஏழைன்னு நாம் சொல்லுவோம் பாருங்கள். மிகப்பெரிய பணக்காரர்களாக நாம் நினைத்து கொண்டிருக்கிறவர்கள் கூட மிகப்பெரிய மனக்கவலையோடு இருக்கிறார்கள். மிக ஏழைகள் என்று நாம் நினைப்பவர்கள் கூட மகிழ்ச்சியாக ஓடி ஆடி விளையாடி கொண்டிருக்கிறார்கள். அப்போது ஒரு இன்புறுகிறானா தின்புறுகிறானா என்பதை வைத்து கண்டுபிடிப்பதற்கான பல்வேறு செய்திகளை இலக்கியங்கள் செய்து வந்திருக்கின்றன. அதில் ஒன்று ஊழ் என்கிற விதி குறித்ததாகும். இந்த ஊழ் என்பது நமக்கு என்ன விதிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த செய்திகளின் தன்மைக்குரியதாக இருக்கும் என்ற செய்திகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. அந்த ஊழ் வினை விளைவதற்கான செய்திகளை தந்திருக்கின்றன. ஒரு தலைவன், அதான் மூவா அவர்கள் சொல்ல விரும்புகிறார், ஹிட்லர் போன்ற ஒற்றை தலைவன் தீமையை செய்கிற போது அது பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கான தீமையாக மாறிவிடுகிறது. இப்போது இதை யாருடைய ஊழின் கணக்கிலே சேர்ப்பது? ஹிட்லர் செய்த பாவங்களின் சுமைகளை நாம் சுமந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லுவதா,
அல்லது ஹிட்லரால் கொலை செய்யப்பட்ட அந்த அப்பாவிகள் போன பிறவையிலேயே பாவம் செய்தவர்கள் என்ற கணக்கில் எடுத்துக்கொள்வதா என்று நமது சிந்தனை நரம்பை தூண்டுகிற ஒரு கேள்வியை மூவா அவர்கள் எடுத்து செல்கிறார். அதுபோலவே இன்றைக்கு பணம் இருக்கிறவர்கள் என்ற ஒரு இனம் உருவாகி இருக்கிறது. மூவா எப்படி சிந்திக்கிறார் பாருங்கள். பணம் இருப்பவர்கள் பணம் இருப்பவர்களோடு பழகுகிறார்கள். இன்றைக்கு நாம் கௌரவ கொலைகள் என்று பார்க்கிறோம் அல்லவா காதலிலே, அதை குறித்து மூவா அவர்கள் எழுதுகிறார். ஒரு ஏழை வீட்டு பெண் பணக்கார வீட்டு பையனை காதலித்து விட முடியாது, அதற்கு வெவ்வேறு காரணங்கள் சொல்லப்படும். ஆனால் இரண்டு பேரும் வெவ்வேறு ஜாதியிலே இருந்தாலும் இரண்டு பேரும் பணக்காரர்களாக இருக்கிற போது அவர்கள் வீட்டில் இருக்கிற பையன் அந்த பணக்கார வீட்டு பெண்ணை விரும்பினால் திருமணம் அங்கே நடக்குது. அப்போ ஜாதி என்பது அங்கே தடையாக இருக்கிறது என்று நாம் வெளியிலே நினைத்து கொண்டிருக்கிறோம். உண்மையாக சொல்லப்போனால் பொருளாதாரம் தான் தடையாக இருக்கிறது. அதனால்தான் அறத்தின் ஆட்சியை மீட்டெடுக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த இடத்திலே நமக்கு எல்லா செய்திகளையும் வேண்டும் என்று சொல்கிறார். இப்போ அறத்தின் ஆட்சி என்பது உடல் நலத்தையும் மீட்டெடுக்கிற ஒரு தகவலாக இருக்க வேண்டும் என்பது மூவா அவர்களின் கருத்தாகும். உடல் நலம் எங்கே இருக்கிறதோ அங்கேதான் மனநலம் இருக்கும் என்கிற செய்தியை சொல்கிறார். சேமிப்பு ஊழ் என்கிற இடத்திலே நேற்றைக்கு நாம் பார்த்த பெரிய கட்டிடங்கள் இரண்டு அமெரிக்காவிலே அழிக்கப்பட்டதல்லவா, அதை பற்றி 1979 மூவா அவர்கள் எழுதுகிறார். இரண்டு நாடுகளுக்கு இடையே சண்டையில் நடக்கிற போது எதிரி நாடானது எங்கே குடிசை பகுதிகள் இருக்கிறது என்று பார்த்து குண்டு போடுவதே கிடையாது, எங்கே மிகப்பெரிய கட்டிடங்கள் இருக்கிற நகரங்கள் இருக்கிறது என்று பார்த்து தான் குண்டு போடுகிறார்கள் என்று மூவா அவர்கள் 79 எழுதுகிறார். அப்பொழுது ஏழைகளாக வாழ்கிறவர்கள் ஓரளவுக்கு மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்கிறார்கள், பெரிய பெரிய கட்டிடங்களில் வாழ்கிறவர்கள் தான் எந்த நேரத்திலும் தாங்கள் தாக்கப்பட்டு விடுவோம் என்ற செய்தியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை சொல்லுகிறார். இதில் இருக்கிற ஒரு குறிப்பிட்ட வரியை நான் படிக்கிறேன். இவ்வாறே சார்ந்த கூட்டம் பற்றியும் வாழும் நாடும் பற்றியும் இருக்கும் உலகம் பற்றியும் செய்யும் நன்மை தீமைகளே இடம் பற்றிய ஊழாக வந்து சேர்கின்றன. ஊழ் என்பது காலம் இடம் என்னும் வரையறை கடந்த அறத்தின் ஆட்சி முறையாகும். அப்போது ஒரு நல்லவன் நல்லது செய்கிறான் என்றால் அந்த சமூகத்திற்கு, நாம் ஒரு குடும்பத்தினுடைய தலைவனாக இருக்கிற போது நல்லது செய்கிறோம் என்றால் குடும்பத்துக்கு மட்டும்தான் நன்மை, ஒரு நகரத்தினுடைய தலைவனாக இருக்கிற போது நன்மை செய்கிறோம் என்றால் நகரத்துக்கு மட்டும்தான் நன்மை, ஆனால் நாட்டின் தலைவனாக இருக்கிற போது நன்மை செய்கிறோம் என்றால் நாட்டுக்கே நன்மை. அதே நேரத்தில் எதிர்மறையாக ஒரு நாட்டின் தலைவனாக இருக்கிறவன் தவறு செய்கிறான் என்றால் அது நாட்டின் மக்கள் அனைவருக்குமே தீமை செய்வதாக முடியும் என்பதாக முடிக்கிற இந்த கட்டுரை பகுதியின் 3வது கட்டுரை பகுதியின் நிறைவிலே கணியன் பூங்குண்டல் எழுதிய யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற பாடலை மூவா அவர்கள் மேற்கோளாக காட்டுகிறார். யாதும் ஊரே யாவரும் கேளீர், தீதும் நன்றும் பிறர் தரவாரா, நோதலும் தனிதலும் அவற்றோர் என்று, சாதலும் புதுவதென்றே, வாழ்தல் இனிது என மகிழ்ந்தென்றும் இளமை, முனிவின் இன்னாது என்றலும் இளமை, மின்னோடு வானம் தன் தலை தலை ஆனாது கல்பொருது இறங்கும் மல்லல் பேரியாற்று நீர்வழிப்படுவோம் புனைபோல் ஆறுயிர் முறை வழிப்படுவோம் என்பது திறவோர் காட்சியின் தெளிந்தன மாதலின் மாட்சியின் பெரியோரை வியத்தலும் இளமே சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே என்று கணியன் பூங்குன்றன் எழுதியிருப்பான். இந்த கட்டுரையை அந்த சொற்களை கொண்டு மூவா நிறைவு செய்கிறார். அறம் வாழும், ஏனென்றால் பெரியோரை வியத்தலும் இளமே சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே என்பது தமிழ் நெறியாக இருந்திருக்கிறது என்ற செய்தியை மூவா அவர்கள் சொல்லுகிறார். அறமும் அரசியலினுடைய நூலினுடைய 4வது பகுதியாக இருக்கிற கட்சி அரசியல் மூவா அவர்கள் எழுதுகிற அந்த செய்திகள் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இன்னைக்கு இருக்கிற கட்சியை பற்றி அப்படியே 1979 எழுதியிருக்கிறார்னு சொல்லலாம். இன்றைக்கு நாம் தன்னலத்தோடு எப்படி இருப்பவர்கள் கட்சியை உருவாக்குகிறார்கள் என்பதும் அவர்கள் அங்கே இருந்து எவ்வாறு கட்சியை வளர்க்கிறார்கள் என்பதை கொடுத்த எடுத்துக்காட்டுகளை மூவா அவர்கள் சொல்கிறார். நான் அதுக்கு முன்னாடி பதிவில் சொன்ன மாதிரி ஒரு தலைவன் தலைநகரத்திலோ அல்லது முக்கியமான இடத்திலோ உருவாகிறான் என்று சொன்னால் அவர் சொல்கிறார் ரொம்ப அழகாக, செங்கல்பட்டு தொகுதிக்கே தொடர்பு இல்லாத ஒருத்தவரை வேலூர்லேருந்து கொண்டு வந்து தலைவர் இங்கே நிறுத்துவாராம். செங்கல்பட்டில் நிறுத்திட்டு இங்கேன்னு சொல்லுவாராம், இவர் என்னுடைய வேட்பாளர், நீ ஓட்டு போட்டு அப்படின்ட்டு. இந்த மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த தலைவனுக்காக ஓட்டு போடுவாங்க. இதில் எப்படியா மக்களுக்கான உரிமை கிடைக்கும்னு அவர் கேட்குறார். என்னுடைய செங்கல்பட்டு தொகுதியிலே நான் தேர்ந்தெடுக்கிற ஒரு வேட்பாளன் எனக்கு நேரடியாக அறிமுகம் இல்லாதவன் வேலூர்காரராக இருக்கிற போது எவ்வாறு எனக்கான உரிமையை நான் பற்றி பேச முடியும் என்று கேள்வி கேட்கிறார். அது மட்டுமல்லாமல் இன்றைக்கு கட்சி அரசியலே இருக்கிறவர்கள் இந்த முன்பே நம்ம சொன்ன மாதிரி அங்கங்கே இருக்கிற செல்வாக்கு மிகுந்தவர்களை தன்னுடைய கட்சியில் சேர்த்துக்கிறான்.
திருச்சியில் யார், தஞ்சாவூரில் யார், திருநெல்வேலியில் யார், மதுரையில் யார், அப்படி கோயம்புத்தூரில் யார், ஈரோட்டில் யார், சேலத்தில் யாருன்னு பார்த்து அவங்களெல்லாம் கட்சியில் சேர்த்துக்கிறாங்களே தவிர, இதற்கு பேர் செல்வாக்கு கூட்டு பண்ணைன்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. கூட்டு பண்ணை என்ற திட்டம் நம்ம ஆழ்வார் காலத்தில் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதுக்கு பேர் செல்வாக்கு கூட்டு பண்ணைன்றார். அந்த பகுதியில் ஈரோட்டில் ஒருத்தர் செல்வாக்கோடு இருக்கிறாரா, அவரை உங்கள் கட்சியில் சேர்த்துக்கும். சேலத்தில் ஒருத்தர் இருக்கிறாரா, அவரை சேர்த்துக்கும். திருச்சியில் இருக்கிறாரோ அவரை சேர்த்துக்கோ, திருநெல்வேலியில் இருக்காரோ அவரை சேர்த்துக்கோ. கொள்கைக்காக சேருவதில்லை, செல்வாக்குகளுக்கான இருக்கிற கூட்டு பண்ணையாக இவை உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற செய்தியை மூவா அவர்கள் சொல்கிறார். இன்னும் கூட பாருங்கள், இந்த கட்சி தலைவர்களாக இருக்கிறவர்கள் தங்களது தலைமுறைகளை கடந்து சொத்து சேகரிக்கிறார்கள் விஷயத்தை 1979 மூவா அவர்கள் எழுதுகிறார். இன்றைக்கு கட்சி தலைவர்களாக இருக்கிறவர்கள் தனது செய்திகளுக்கு, தனது மக்களுக்குமான செய்திகளை பல தலைமுறைகளுக்கு சொத்து சேர்க்கிறார்கள் என்று சொல்கிறார். மறுபடியும் ஒரு விஷயத்தை, அந்த புகைவண்டியினுடைய செய்தியை அவர் பொறுத்துகிறார். ஒரு புகைவண்டி ட்ரெயின் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஒரு காலகட்டத்தில் மன்னராட்சி காலத்தில் என்ன சொன்னாங்கன்னா, அந்த ட்ரெயின் எங்கே போகுதுன்னெலாம் உங்களுக்கு சொல்ல மாட்டோம், எத்தனை மணிக்கு போகுதுன்னெலாம் சொல்ல மாட்டோம், நீங்கள் எங்கே போகிறீங்கன்றத பற்றி கவலை இல்லை, நீங்கள் எல்லோரும் ஏறி உட்காருங்க, டிரைவர் ஓட்டுவார், அங்கே போய் இறக்கிங்க. இது மன்னராட்சி காலம். அப்போ தனி மனிதன் முடிவு செய்தான். ஆனால் இன்றைக்கி மக்களாட்சி காலத்தில் அப்படி நடக்க வாய்ப்புகள் குறைவு. திருச்சிக்கு போகணுமா, தஞ்சாவூர் போகணுமா, சேலம் போகணுமா, ஈரோடு போகணுமான்னு தனித்தனியாக டிக்கெட் எடுக்கணும். டிரைவர் ஓட்டுறாரு, அங்கங்கே தேவையான இறக்கி விட்டு போகிறார். நம்ம எல்லாருமே ஏறி உட்காந்தோம், இந்த பக்கம் தெற்கு பக்கம் தமிழ்நாட்டுக்குள்ளே போகலான்னு நினச்சோம். ட்ரெயின் ஏதோ ஒரு எல்லையை தாண்டி வடக்கு பக்கமாக அந்த பக்கம் போகுதுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? உடனடியே பயணிகள் எல்லாரும் சண்டை போடும், நிறுத்தியா வண்டியை நிறுத்தி அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிரைவரை கீழே இறக்கி விட்டு வேற ஒரு டிரைவர் வச்சு இந்த பக்கம் போக வேண்டிய ட்ரெயினியான்னு சொல்லுவோம். அந்த நாடு, அந்த புகை வண்டிய நாட்டோடும், அந்த ஓட்டுநரை நாட்டு தலைவரோடும் மூவா அவர்கள் ஒப்பிட்டு சொல்கிறார். நான் வளர்ச்சி அடைவேன், என்னுடைய நிலை வளர்ச்சி அடையும், என்னுடைய பொருளாதார நிலை வளர்ச்சி அடையும், என்னுடைய கல்வி நிலை வளர்ச்சி அடையும், என்னுடைய சமூக நிலை வளர்ச்சி அடையும், சமூக அமைதியோடு வாழும்னு நினச்சிட்டு உங்களுக்கு ஓட்டு போட்டோம். ஆனால் நீ வண்டி எடுத்துகிட்டு வேற பக்கம் போனீங்கன்னா உன்னை நான் இறக்கி விடேன். அப்போ நான் இறக்கி விடுவதற்கு எதை செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த கட்டுரை நூலினுடைய அடிப்படையான செய்தியாக இருக்கிறது. அதற்கு தான் அவர் ஒரு தீர்வை சொல்கிறார். பஞ்சாயத்து உறுப்பினர்களை மக்கள் நேரடியாக தேர்வு செய்ய வேண்டும். அந்த பஞ்சாயத்து உறுப்பினர்கள் ஒன்று சேர்ந்து தாலுகா, வட்டாரம் சொல்கிறோம் இல்லையா, தாலுகா தேர்வு பண்ணும். தாலுகாவிலிருந்து ஜில்லா, இது மூவா அவர்கள் பயன்படுத்த வார்த்தனை என்பதால் அப்படியே பயன்படுத்துகிறேன். மாவட்டம், ஜில்லாவிலிருந்து பாராளுமன்றம். இதுதான் இந்த நூலுக்கு, இந்த ஒரு படத்தை போட்டிங்கனாலே இந்த நூலை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு அர்த்தம். இதுதான் இந்த நூலினுடைய அடிப்படை. அப்போ அவர் என்ன சொல்கிறார்னா, எனக்கான பஞ்சாயத்து உறுப்பினர் எனது வீதியிலோ பக்கத்து தெருவிலோ இருக்கிறவராக இருப்பார், அவரை நான் தேர்வு செய்வேன். அப்படி பக்கத்து பக்கத்து இடங்களிலிருந்து தேர்வு செய்யப்பட்டு 10 பஞ்சாயத்து உறுப்பினர்கள் சேர்ந்து ஒரு தாலுகா உறுப்பினரை தேர்ந்தெடுத்து செய்வார்கள். அந்த 10 தாலுகா உறுப்பினர்களை தேர்ந்து ஜில்லா உறுப்பினரை தேர்வு செய்வார்கள். இந்த மாவட்ட உறுப்பினர்களை இவர்கள் தேர்ந்து பாராளுமன்ற உறுப்பினர்களை தேர்வு செய்வார்கள். பாராளுமன்ற உறுப்பினர்கள் அப்புறம் தலைமை அமைச்சரை நியமிப்பார்கள். கிட்டத்தட்ட இந்த முறை இப்போது வந்திருக்கிறது. ஆனால் மூவா அவர்கள் எதிர்பார்த்த முறையில் வந்திருக்குதா என்பது விமர்சனத்துக்குரியது. அதன் வழியாக மூவா அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, இந்த இடத்துல யாராவது ஒருத்தவங்க தப்பு செஞ்சாங்க யாருன்னா, இப்போ ஜில்லாவில் இவர் மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு உறுப்பினர் தவறு செய்தால் உடனடியாக பொதுமக்கள் சேர்ந்து இவரை திரும்ப பெற்றுக்கொள்வார்கள். நான் போட்ட வாக்குலாம் உனக்கு முடிஞ்சிச்சுப்பான்னு தெரியும். அப்போ இவர் வந்துருச்சுன்னா தாலுகா உறுப்பினரில் ஒருத்தர் பதவி இழப்பார், தாலுகா ஒருத்தர் ஒரு பதவி இருந்தால் ஜில்லா உறுப்பினர் பதவி இழப்பார். இப்படி ரொம்ப பேர் செய்யும்போது தலைமை அமைச்சர் வரையிலே நேரடியாக நமக்கு தெரிந்திருக்கவில்லை என்றாலும் மாற்ற முடியும் என்ற செய்தியைத்தான் கட்சி அரசியலிலே மூவா அவர்கள் முன்வைக்கிறார். அதைத்தான் நான் தொடக்க உரையிலே குறிப்பிட்டேன். இந்த அறமும் அரசியலும் என்ற நூலானது பஞ்சாயத்து ராஜ் சட்டத்திற்கான ஒரு முன்வரைவுக்கான இலக்கிய வடிவம் என்று கூட நாம் சொல்லலாம் என்று சொல்லும். ஆனால் அப்படி கட்சி அரசியல் எப்படி இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது என்றால், தேர்தலில் வந்து பல்வேறு நல்லவர்கள் கெட்டவர்கள் இணைந்து நடத்துகிற ஒரு தேர்தலாக இருக்கிறது. நல்லவர்கள் எப்போதும் நல்லவர்களோடு இணைகிறார்கள், கெட்டவர்கள் எப்போதும் கெட்டவர்களோடு இணைகிறார்கள் என்பது அல்ல. தங்களது கொள்கைகளை தாண்டி தேர்தல் வெற்றிக்காக சில நல்லவர்கள் கெட்டவர்களோடு இணைவதும், கெட்டவர்கள் நல்லவர்களோடு இணைவதும் கூட நடந்து விடுகிறது. அப்பொழுது மக்கள் மிகப்பெரிய குழப்பத்துக்குள்ளாகிறார்கள். எனவே அதற்கான தீர்வாக அவர் எதை கருதுகிறார் என்றால், நேரடியாக இன்றைக்கு கிட்டத்தட்ட நாம் நகரமன்ற உறுப்பினர்களையோ, மாநகராட்சி மன்ற உறுப்பினர்களையோ, பஞ்சாயத்து உறுப்பினர்களையோ தேர்வு செய்வதைப் போல
அந்த பஞ்சாயத்து ராஜ் உறுப்பினர் பஞ்சாயத்து உறுப்பினர் நாம் தேர்வு செய்வதும், அதன் வழியாக படிப்படியாக பிரதம மந்திரி என்று அறியப்படுகிற தலைமை அமைச்சர் தேர்வு செய்யப்பட வேண்டும் என்பதும் மூவா அவர்களுடைய அரசியல் பார்வையாக தெரிகிறது. அதுதான் கட்சி அரசியல் என்ற பகுதியிலே அவர் குறிப்பிட்டிருக்கிறார். நிறைவாக இருக்கிற உரிமை பஞ்சம் என்கிற அந்த செய்தி எப்படியான செய்திகளை சொல்லி செல்கிறது என்றால், அதில் இருக்கிற செய்திகள் பகை உணர்ச்சியின் காரணமாக நாம் பல்வேறு நாட்டு நலப்பணி திட்டங்களை இழந்து விடுகிறோம். ஒருவர் ஒருவரோடு பகை கொள்கிற போது அவருக்கு நன்மை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் ஏற்படுவதில்லை என்பதை மூவா அவர்கள் குறிப்பிடுகிறார். ஒரு தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் என்று சொன்னால் அவர் அந்த ஓட்டளித்தவர்களுக்கும் தலைவர், அவர்களை எதிர்த்து வாக்களித்தவர்களுக்கும் அவரே தலைவர் என்பது மூவாருடைய கருத்தாகும். ஆனால் இவர்கள் எப்பொழுதும் தன் கட்சியை சார்ந்தவர்களுக்கு மட்டுமே நன்மை செய்வது என்பதும், மற்ற கட்சியினரோடு பகையோடு இருப்பதுமாக செய்திகளிலே இருந்திருக்கிறார்கள் என்ற செய்தியை மூவா அவர்கள் சொல்லி வருகிறார். போர் இல்லாமல், பங்கீட்டு முறை இல்லாமல் வியாபாரிகள் அரிசி விற்று வந்த காலத்தில் அரிசி கடைகளில் அரிசி எப்படி இருந்தது? எப்படியாவது வியாபாரம் வாங்க வேண்டும், இன்றைக்கு வாங்குகிறவர்கள் நாளைக்கு வாங்க வேண்டும் என்று நினைத்தார்கள். அப்போ பழைய காலத்தில் எப்படி இருந்தாங்கன்னா, ஒரு அரிசி கடைக்கார தன் அரிசியை விற்கிற போது தரமாக இருக்கணும், சரியான எடையில் தரணும், அப்போ தான் நாளைக்கு அவர் திரும்பி வருவார்னு அரிசி கடை வணிகர்கள் நினைத்தார்கள். ஆனால் இன்றைக்கு அப்படி இல்லை. இப்பொழுது இருப்பதை விற்றுட்டு கிளம்பி போனால் போதும். அப்படி என்பதை இன்றைக்கு இருக்கிற அரசியலோடு நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தால் மூவா மீது மிகப்பெரிய மரியாதை வரும். நான் மறுபடியும் ஆட்சிக்கு வர வேண்டும், மறுபடியும் நல்லது செய்ய வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிற கட்சி எங்கு பார்க்க முடிவதில்லை. நான் இந்த குறிப்பிட்ட காலத்துக்கு ஆட்சியில் இருக்கப் போகிறேன், இதுவரையில் என்னால் என்ன சம்பாதித்துக் கொள்ள முடியும் என்பதை தொலைநோக்கோடு மூவா அவர்கள் இந்த கட்டுரையிலே குறித்திருக்கிற பாங்கு நமக்கு மிக மிக வியப்போடு கவனிக்கத்தக்கதாக இருக்கிறது. அப்படியான கட்சி சுவர்கள் என்பதும் கூட இப்படி இருப்பதாக ஒரு தலைப்பிலே மூவா அவர்கள் சொல்லுகிறார். ஒரு கட்சியில் இருப்பவன் வேறொரு கட்சிக்கு மாறுவது என்பதோ, வேறொரு கட்சியில் இருப்பவன் இந்த கட்சியில் உள்ளவனுக்கு மரியாதை தருவதோ என்பது கூட அருகி இருந்த காலகட்டத்திலே மூவா அவர்கள் எழுதுகிறார். கட்சி சுவராக இருக்கிறது என்று நம் சமயத்தில் வட இந்தியாவிலே பார்ப்போம். அந்த கட்சியினுடைய தடைகளை தாண்டி அவர்கள் தலைவர்கள் ஒற்றுமையாக இருப்பார்கள். மேடையிலே அவர்கள் ஒருவருக்கொருவர் எதிர்த்து பேசிக்கொள்கிறவர்கள் இருந்தாலும், ஒரு பிறந்தநாள் விழாவிலோ ஒரு திருமண விழாவிலோ கலந்து கொள்கிற போது ஒருவருக்கொருவர் நலம் விசாரித்து வணக்கம் சொல்லிக் கொள்கிற மரபை பார்க்கிறோம். ஆனால் அது கூட இல்லாமல் கட்சி சுவர்கள் தமிழ்நாட்டிலே தலைவர்களையும் தொண்டர்களையும் பிரித்து வைத்திருக்கிறது என்பதை 1979 மூவா அவர்கள் எழுதியிருக்கிறார். இந்த கட்டுரையினுடைய நிறைவு பகுதிக்கு நாம் இப்போது வந்திருக்கிறோம். அதுவும் கூட நம்ம வியப்பை ஏற்படுத்துகிறது. ஒரு அணையில் கட்டிலே இருக்கிற தண்ணீரை எப்படி பிரிக்க வேண்டும், எப்படி பிரிப்பதால் சிக்கல் ஏற்படுகிறது என்பதை பற்றி மூவா அவர்கள் எழுதுகிறார். மேலே அணைக்கட்டு பகுதியிலே இருக்கிறவர்கள் தன் பகுதி மக்களுக்கு மட்டும் தேவை என்று தண்ணீரை திறந்துவிட்டு, கடைமடை பகுதியிலே இருக்கிறவர்களுக்கு தண்ணீரை தராமல் விடுகிற போது அந்த ஊரில் இருக்கிற தலைமை கேள்விக்குள்ளதாக ஆகிறது என்று மூவா அவர்கள் எழுதியிருப்பதை புத்தகத்தை, இந்த அரசியல் புத்தகத்தை படிக்கிற போது, ஏதோ இன்றைய அரசியலிலே 2015-2017களிலே இருந்து அவர் கவனித்து எழுதிய நூலோ என்பது வியக்கிற வகையிலே இருப்பதாக சொல்லி நிறைவு பத்தியை நான் அப்படியே படிக்கிறேன். இந்த நூலுடைய நிறைவு பத்தி, இவற்றையெல்லாம் பொறுமையோடு எண்ணி பார்த்தால் அறத்தின் ஆற்றலை மறந்து அமைக்கும் கட்சி தேர்தல் எவ்வெவ்வாறோ வளர்ந்து வளர்ந்து எதிர்கட்சிகளை படைத்து ஒன்றை ஒன்று தாக்கி அழிய செய்து அரசியல் ஆட்சி பெற்ற போது ஒரு நாட்டை ஒரு நாட்டு தாக்கும் போராக முற்றி உலக போராக வளர்ந்திருக்கிறது என்று சொல்கிறார். அப்போ ஒரு ஊருக்கும் இன்னொரு ஊருக்கும் இருந்த தகராறானது ஒரு நகரத்திற்கும் இன்னொரு நகரத்துக்குமாக மாறி, ஒரு மாநிலத்துக்கும் இன்னொரு மாநிலத்துக்குமாக மாறி, ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்குமான சண்டையாக வலுப்பெற்றிருக்கிறது என்று மூவா அவர்கள் சொல்கிறார். இடையிலே மிக அழகான உண்மையை சொல்லியிருப்பார். அதை நினைவுபடுத்தி நான் இந்த கட்டுரையை நிறைவு செய்கிறேன். தேசம் என்பது ஒரு குழந்தையைப் போல, அந்த குழந்தைக்கு ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு பசும்பால் தர வேண்டும் என்று அங்கே இருக்கிற தலைவர்கள் முடிவு செய்கிறார்கள். அதற்காக ஒரு பசுமாட்டை வாங்குகிறார்கள். அந்த பசுமாட்டை வாங்கியவர்கள் குழந்தைக்கு அந்த பாலை தரவே இல்லை, தாங்களே கறந்து தாங்களே குடித்து கொண்டிருக்கிறார்கள். எதிர்கட்சிக்காரர்கள் வேறொரு பசுமாட்டை வாங்குகிறார்கள். அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், தேசம் என்கிற இந்த குழந்தைக்குத்தான் இந்த பசும்பாலை தரப்போகிறோம் என்று சொல்லி பொதுமக்களிடத்திலே தொகையை பெற்று அந்த மாட்டை ஊட்டமாக வளர்க்கிறார்கள். எதற்காக என்றால், அவன் வளர்த்த அந்த பசுமாட்டுக்கும் நான் வளர்த்திருக்கிற இந்த பசுமாட்டுக்கும் இடையே சண்டையை விட்டு என்னுடைய பசுமாடு தான் உயர்ந்தது என்று நிரூபிப்பதற்கான செயல்களை இரண்டு கட்சி அரசியல் செய்து கொண்டிருப்பதாக மூவா அவர்கள் சொல்லி சென்றிருக்கிற செய்தியை பார்க்கிற போது மிக வியப்பாக இருக்கிறது.
இன்றைக்கு அரசியலிலே இருக்கிறவர்கள் ஜாதி மதம் என்ற போர்வையிலே மக்களை பிரிக்கிற செய்திகளை மூவா அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அரசியல் தலைவர்களாக இருக்கிறவர்கள் தன்னுடைய வாழ்காலத்தை தாண்டி தன்னுடைய பேரன் தலைமுறை தனக்கு அடுத்த தலைமுறை வரையிலே சொத்து சேர்க்க வேண்டும் என்ற பெரு விருப்பத்தோடு இருக்கிறார்கள் என்ற செய்தியை மூவா அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இன்றைக்கு தலைவர்களாக இருக்கிறவர்கள் தவறான முடிவு எடுக்கிற போது உலகத்தில் இருக்கிற அனைத்து மக்களும் பாதிக்கப்படுகிறார்கள் என்ற செய்தியை மூவா அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அணைக்கட்டிலே இருக்கிற தண்ணீரை பிரிப்பதிலே இருக்கிற சிக்கலை குறித்து கூட மூவா அவர்கள் பேசியிருக்கிறார்கள் என்பதை எல்லாம் வைத்து பார்க்கிற போது இது பஞ்சாயத்து ராஜ் சட்டத்திற்கான உண்மையான முன்னோட்ட இலக்கிய பதிவாக மட்டுமல்லாமல் இன்றைக்கு இருக்கிற அரசியல் நிகழ்வையும் பேசுகிற மிக அரிய நூலாக இருக்கிறது. அறமும் அரசியலும் இணைந்து பயணிக்கிற போதுதான் ஆட்சி பணிக்கோ அல்லது அதிகாரத்திற்கோ வருகிற நாம் நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் நல்லது செய்ய முடியும் என்ற எண்ணத்தை நமது மனங்களிலே விதையிட்டு பெரு ஆலமரமாக வளர்க்கிற முயற்சியை மூவா அவர்கள் அறமும் அரசியலும் நூலின் வழியாக செய்திருக்கிறார். இந்த நூலிலே இருக்கிற 5 தலைப்புகளையும் படிக்கிற போதும் அதிலே சிறு சிறு காட்சிகளாக அவர் விரித்திருக்கிற செய்திகளை படிக்கிற போதும் 100 பக்கங்களிலே மட்டும் அமைந்துள்ள இந்த நூல் மிக சரியான மிக எளிமையான மதிப்பெண்களை மிக விரைவாக பெற்றுத்தரும் ஆற்றல் மிகுந்ததாக இருக்கிறது. மூவாவின் என்ன ஓட்ட அலைவரிசைகளுக்குள் வாருங்கள், மிகப்பெரிய வெற்றிகளை பெறுங்கள் என்று வாழ்த்தி நான் ஓர் IAS அகாடமி சார்பாக உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.